நமக்கு வந்து இந்த ஹோண்டா பைக்கை ப்ரொவைட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செடி பாலத்துக்கு கூடிய லட்சுமி ஹோண்டா ஈரோடு மெயின் ரோட்லேயே இருக்குது. நமக்கு அந்த பிரேக்கை கூட வந்து சப்போர்ட் பண்ண நம்ம சேல்ஸ் மேனேஜர் விக்னேஷ் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்காக வந்து எந்த வண்டிக்கு வந்து ஒன்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹெச் ஸ்மார்ட் வேரியண்ட் தான் கொண்டாந்துருக்கேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அப்படின்னா வந்து ஹோண்டாவில் ஹெச் ஸ்மார்ட் தான், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக போகட்டுமே அப்படிங்கிறக்காக வந்து ஹெச் ஸ்மார்ட் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹோண்டாவில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே பிடிக்கும். செகண்டு பார்க்கும்போது ஒரு ஃபேமிலிக்கும் சரி, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் தாராளமாக ஒரு பைக் கண்டிப்பாக உங்கள் ஹோண்டாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஃபேமிலி, இல்லை கொஞ்சம் ஆஃபீஸ் யூஸ் மட்டும் போகுது, இல்லை சும்மா குட்டீஸ் மட்டும் கூட்டி போய் விட்டுட்டு வரைக்கும் இந்த மாதிரிங்கிறபோது கொஞ்சம் எல்லா ஃபீல்டுக்கும் ஏற்ற பைக்கை வந்து ஹோண்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ஸ்மார்ட் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து ரெண்டு வேரியண்ட்டு லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவா 125 கொடுத்துருக்காங்க, ஆக்டிவா 110 கொடுத்துருக்காங்க. எல்லா வீடியோ வந்து அப்படியே லைனாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் சேனலில் போய் பாருங்கள். நான் இதில் ஏதாச்சும் விட்டு போயிருந்தாலோ சொல்லாமல் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பழைய சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்கன்ட்டு. ஒரு 125cc அப்படின்னு போகும்போது மற்ற மாடலுக்கெல்லாம் போனோம்னா கிட்டத்தட்ட நம்ம கையில் வந்து ஒரு 120,000 இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு மாடல் வந்து சாய்ஸ் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் ஹோண்டாவை பொறுத்தளவு ஒரு 1 lakh இருந்தாவே போது ஸ்மார்ட்டான ஒரு பைக்கை வந்து ஓட்டிட்டு போகலாம். அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவா ஹெச் ஸ்மார்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன சூப்பர் அம்சங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்மளோட 4-state டெமோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல நம்ம எதை பார்க்குறோன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி உங்கள் கையிலலாம் ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னா சாவி தான் வச்சுருப்போம், இனிமேல் சாவி தேவையில்லை. ஸோ கார், ஒரு மினி காரே உங்கள் கையில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோலில் மட்டுமே ஸ்டார்ட் ஆகக்கூடியது தான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் வந்து ஹெச் ஸ்மார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வேறு லெவல் அப்டேட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் நிறுத்திட்டோம். ஒரு மாடல் ஒரு பைக் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம மட்டும் எடுக்க மாட்டோம். மார்க்கெட்டிங்கில் இப்போ இருக்கக்கூடியதில் வந்து ஒரு ஹோண்டா ஆக்டிவானா கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு ஒரு 20-30 வண்டி இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம், வண்டி எங்கேயாச்சும் நம்ம பார்க் பண்ணி நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வண்டி எதுன்னு ஒரே நம்பரில் வாங்குறவங்களும் இருக்காங்க. நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஒரு 2 times அழுத்தி பிடிச்சிங்கன்னா 2 seconds அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். இது வந்து 10 meter ரேடியஸில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனாகவும். இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணுறது 2 meter ரேடியஸில் போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக 2 seconds அழுத்தி பிடிச்சிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ஆப்ஷனும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்காக. ஸோ அவ்வளோதான், 2 seconds அழுத்தி பிடிச்சிட்டு கீழே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு ஒரு பவர் ஸ்டார்ட் ஆன் பண்ணிட்டு செல்ஃப் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு உங்களுக்கு கீ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீங்கிற வந்து ரிமோட்டுன்னு சொல்லலாம், ரெண்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம லட்சுமி ஹோண்டாலேயே வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட 4-state demo பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து 10 meters தான் ட்ராக் பண்ண முடியும். சப்போஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை மீட்டர் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா 2 meter. இப்போ வந்து நான் 2 meterக்குள்ளே தான் உள்ளே நின்றுருக்கேன். நான் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டு அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் மாதிரி கேட்கும். ஸோ இந்த பீப் சவுண்டு கேட்கும், 2 meterக்கு வெளியே போயிட்டா ஒரு பீப் சவுண்ட் மாதிரி கேட்கும். சப்போஸ் ஒரு 10 meterக்குள்ளே இருந்தோம்னா ட்ராக் பண்ணுறக்காக வந்து நான் முதல்ல சொன்னது தான், ஏதாச்சும் ஒரு டிராஃபிக்லையோ இல்லை எங்காச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்திருந்தீங்கன்னா 10 meter சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் எங்கேன்னு சொல்லிட்டு ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கு பீப் சவுண்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ மற்றபடிக்கு நம்ம 4-state demo பார்த்துடலாம். என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு ஃபுல்லி வந்து உங்களுக்கு ஏரோ டைனமிக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஏரோ டைனமிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடருக்கான ஒரு ஃபஸ்ட்டு ரைடிங் கம்ஃபர்ட்டே வந்து அந்த ஏரோ டைனமிக்கில் வண்டி இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஏரோ டைனமிக் வைசர் கொடுத்துருக்கு, சேம் அதே லுக்கில் கொடுத்துருக்கு. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு காற்று வந்து டைரெக்டாக வந்து நம்ம ரைடர் மேலே அடிக்கும். ஏரோ டைனமிக் லுக்கில் இருந்துச்சுன்னா
காத்த ரெண்டு பக்கம் பிரிச்சு தரும். அப்போ வண்டிக்கும் சரி, பிக்கப்புக்கும் சரி, ரைடருக்கும் சரி, நல்ல ஒரு பிக்கப்புக்காக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹோண்டால. இப்போ இருக்கக்கூடிய ஹோண்டா பிஎஸ்எஸ் எல்லா வேரியன்ட்லயும் வந்து ஏரோடைனமிக் லுக்கில் தான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வீல ஹெட்லாம் பொறுத்தளவு வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் லென்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க, எல்இடி ரெண்டாவது கொடுத்துருந்தாங்க, இப்போ லென்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ்னால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்லேருந்து வரவங்களுக்கு வந்து கண்ணு கூசாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு சொல்லுவோம். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம தேட்டர்லலாம் பார்த்துருப்பீங்க, லைட்டு பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். அதோட ஸ்க்ரீன் சைஸ் இப்போ எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வெளிச்சம் வந்து நல்லா போய் படும். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் லென்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிளில் வந்து எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் சரி, எந்த பக்கம் இருந்தாலும் சரி, பொருள் வந்து நல்லா தெரியும் எந்த இடத்துல எந்த பொருள் இருந்தாலும். அதுக்காக வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூட வந்து உங்களுக்கு ஹோண்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டியூல் டோன் கலர் ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கரில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் பைக் பார்க் பண்ணியிருந்தோம்னா, ஏதோ ஒரு பைக் இது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டும். ஆல்ரெடி ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஸ்டிக்கர்லேயே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லுக்காக சரி, ஸ்டைலுக்காக சரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சின்னதாக நம்பர் பிளேட் மாட்டருக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் பம்பர் மாட்டின வெஹிக்கிளும் இருக்குது. பம்பர் வேணுனாலும் வச்சுக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து மெட்டல் பாடி மக்கேட் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூட வந்து சேஃப்டி ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர்னால என்ன பயன், நமக்கு ரப்பர்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவீங்க. சப்போஸ் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஒரு சின்ன ஒரு சந்திலையோ எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நிறுத்தியிருந்தோம், சென்டர் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துடும் போது மக்கேட்ல சப்போஸ் ஏதாச்சும் பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அதுக்காக வந்து மக்கேட் ரப்பர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டி இருக்கு. லுக் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்கறக்க ஒரு டியூல் டோன் கலர் லுக்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலரும் பொறுத்தவரை உங்களுக்கு டியூல் டோன் கலர் வரும். ஃபுல்லாக லெஃப்ட் ரைட்ல பார்க்கும்போது கிளாசிக் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து டியூல் டோன் பிளாக்கு ஒரு ஒயிட்டு ஒரு கிரே மேட் கிரேல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட வந்து உங்களுக்கு க்ரோம் கார்னிஷில் வந்து உங்களுக்கு இந்த சில்வர் ஃப்ரண்ட் மக்கேட்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு லுக்குக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. மிரர்ஸை பொறுத்தளவு வந்து ஆக்டிவா மிரர்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. லுக் அப்படின்னா வந்து ஆக்டிவா தான். ஸோ சேம் உங்களுக்கு அந்த மிரர்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு தான். கூட வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேரியண்ட் வந்து ஹெச்எஸ் மாடல் கொடுத்துருக்காங்க. டிஸ்கில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 12-inch அலைவியில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வரும். டிஸ்க்கு வந்து மேட் ஃபினிஷிங் டிஸ்க் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதனால் மேட் ஃபினிஷிங் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மாடல் எல்லாமே வந்து ஹோண்டாவில் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வாட்டர் வாஷே பண்ணுறோம், மலை இடத்துல வண்டி நிறுத்துறோம் அப்படின்னா வாட்டர்லாம் தேங்கி நிற்கும் போது துரு வந்து ஏறும். ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் வண்டி எடுக்காமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து துரு ஏற ஆரம்பிக்கும். அதுக்காக வந்து மேட் ஃபினிஷிங் வந்து டிஸ்க் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு வந்து டிஸ்க் தேய்மானம் வந்து கொஞ்சம் லைஃப் தேய்மானம் அதிகமாக தராது, கொஞ்சம் லைஃப் வரும். கூட வந்து உங்களுக்கு துரு ஏறாது. அதுக்காக வந்து ஃப்ரண்ட்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பொறுத்தவரை வந்து ரெண்டுமே டியூப்லெஸ் டயரில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளாக் அலாய் வீல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங் அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை தான் ரைட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். வந்து ரைட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். க்ரோமில் க்ரோம் கார்னிஷ் ஃபினிஷிங்கில் எப்பவுமே வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் தான் கொடுப்பாங்க. அதில் வந்து எப்பவுமே ஒரு லெட்டர்ஸோ எதுவுமே எழுத முடியாது. இருந்தாலும் வந்து அதுக்கான கொடுக்கல, அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தி வரும். இருந்தாலும் வந்து ஒரே காஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஹோண்டா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரோம் ஃபினிஷிங்லேயே வந்து ஆக்டிவா 125 சொல்லிட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக்கரிங்ல கொடுத்துருந்தாங்க மற்ற பிராண்ட்ல, அதுக்கடுத்தது எம்பலம் கொண்டாந்துருந்தாங்க. இப்போ க்ரோம் ஃபினிஷிங்லேயே வந்து நேம் கொண்டாந்தது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்படின்னா ஹோண்டா ஆக்டிவா ஹெச் ஸ்மார்ட்னு சொல்லலாம். ஹெச் ஸ்மார்ட் இல்லை, ஹோண்டா ஆக்டிவாவில் எல்லாத்துலேயும் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஹெச் ஸ்மார்ட்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் லேடிஸ் கேனில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸில் என்னென்ன வரும்னா உங்களுக்கு நான் தனியாக உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கூட உங்களுக்கு வந்து கீழே வந்தீங்கன்னா மஃப்ளர் பொறுத்தவரை வந்து உங்களுக்கு சேஃப்டி கார்டில் மேட் ஃபிங்ஸில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்னுமே சேஃப்டி அப்டேட் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு வந்து முன்னாடியே வந்து ஃப்ளோர் மேட்டில் நம்ம கால் வச்சுக்கலாம். பில்லியன் ரைடருக்கு ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங்லாம் கொஞ்சம் பெருசாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் ரைடருக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக கொண்டு போகிற அளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரைட் வியூ பொறுத்தவரை தான் ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரியர் வீல் பொறுத்தவரை வந்து ஃபியூல் டேங்க் வந்து இங்கே பின்னாடி தான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5.3 liter அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூட E20 அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் பொறுத்தவரை வந்து டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்இடியில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டில் கூட வந்து உங்களுக்கு ஆக்டிவா 125 சொல்லிட்டு உங்களுக்கு அதுலேயும் வந்து உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். விங்கர்ஸை பொறுத்தவரை 4 winkers வந்து ஹாலஜனில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் என்னதான் எல்இடி இருந்தாலும் ஹாலஜன் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டருக்கு சின்னதாக நம்பர் பிளேட் கிளாம்ப் பின்னாடி வந்துடும். அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு கிராப் ரயில் பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு காம்பாக்டாக
பில்லியன் டைடர் பிடிச்சிட்டு போகிற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏதாவது லக்கேஜ் வச்சு கட்டிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக கட்டிட்டு போய்க்கலாம். அதுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேர்வியூ பொறுத்தவரை தான் லெஃப்ட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். சேம் ரைட் வீல் கொடுத்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த 80th ஆக்டிவா 125 அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே ஹெச் ஸ்மார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லு உங்களுக்கு கிளாசிக் லுக்கில் வந்து ஒயிட் கலரில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வேணாலும் லேடிஸ் ஃபுட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு 125cc இன்ஜின் செம்மையான குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி பொறுத்தாலும் ஒரு சூப்பரான அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட்டில் கொடுத்த மாதிரி தான் ரைட்டில் கொடுத்த மாதிரி தான் லெஃப்ட்லேயே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி சைடு ஸ்டாண்டில் இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. மறுபடியும் சைடு ஸ்டாண்ட் எடுத்துட்டா ஸ்டார்ட் ஆகும். அந்த அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு லெஃப்ட்டில் பொறுத்தவரை தான் டாப் வீல் என்னர்னு பார்த்துடலாம். டாப் வீல் என்னர்னு பார்த்துடலாம். டிஜி அன்லாக் மீட்டர் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாப் வியூ பொறுத்தாலும் மேலே எவ்வளோ ஸ்பீடு போகிறேன்ட்டு வந்துடும். உங்களுக்கு வண்டி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ நான் ரிமோட் கீழே வந்து 2 seconds ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஒரு க்ரீன் லைட் இதில் எரியும். எரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிட்டு உள்ளே அழுத்தி காமிக்கணும் பாருங்கள். இப்போ லாக் ஆகிருக்கு. மறுபடியும் உங்களுக்கு ஆன் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணியாச்சு. இன்னும் உள்ளே அழுத்தி ரைட் சைடு திருப்பணுமா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிரும், ஆன் ஆயிரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிட்டு வந்துடும், டைம் காமிச்சிடும், ஃபியூல் லெவல் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடும். ட்ரிப் 1 ஆவரேஜ் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி போகும் அப்படிங்கிறது வந்துடும். சைடு ஸ்டாண்டில் இருந்துச்சு அப்படின்னா வெஹிக்கிள் லோகோ போட்டு சைடு ஸ்டாண்டில் இருக்கிற லோகோ வந்துடும். கூடவே வந்து அடுத்தது ஆவரேஜே வந்து கிலோமீட்டர் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லிட்டருக்கு கூட ஆவரேஜ்லி செக் பண்ணுறதுக்கு இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா செல்ஃப் ஆஃப், செல்ஃப் ஆன், செல்ஃப் ஸ்டார்ட். ஸோ சைடு ஸ்டாண்டில் இருக்குது அதனால் ஸ்டார்ட் ஆகலை. பிரேக் பிடிச்சி போட்டால் ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ சவுண்டு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மூத்தாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் ஆப்ஷன், பாசிங் லைட்டு எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இண்டிகேட்ஸு லெஃப்ட் ரைட் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஹார்னும் உங்களுக்கு சின்னதாக செமையான குவாலிட்டியில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே சென்டரில் வந்தீங்கன்னா ஹோண்டாவோட லோகோ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 80th கூட வந்து ஹை பீம் லோ பீம் ECU அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லெவல் கூட எம்ஐ இண்டிகேட். இது வந்து எம்ஐ இண்டிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BS6 இருக்கக்கூடிய மாடல் எல்லாமே சென்சார் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட், சென்சார் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா இந்த எம்ஐ இண்டிகேட்டர் லைட் எரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷோரூமில் வந்து செக் பண்ணி பார்த்து சரி பண்ணிக்கலாம். இண்டிகேட்டருக்கு ரெண்டுக்கும் இங்கே சின்னதாக வந்துடும். அப்படியே சீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு 3 பேர் நல்ல கம்ஃபர்ட்டாக கொண்டு போகிற அளவுக்கு சீட் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூட மொபைல் கீ வைக்கிற மாதிரி உங்களுக்கு மொபைல் ஸ்டாண்டு, வாட்டர் பாட்டில் எது வேணாலும் வச்சுக்கலாம். கூட வந்து உங்களுக்கு ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டு வந்து ஒரு சிலிண்டர் ப்ளஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு மூட்டையோ ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு போகிற அளவுக்கு நல்ல ஒரு அப்டேட் ஃப்ளோர் மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை வந்து 93,000 வருது. ஸோ வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு மற்ற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டேக் பண்ணுற ஷோரூம் நம்பர் அதில் போய் பார்த்துக்குங்க. கலர்ஸை பொறுத்தளவு 5 colors வருது. ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ, ரெட்டு, மேட் கிரேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கலரில் மொத்தம் 6 colors அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்தளவு வந்து 110 kilograms வெயிட் வருது. மைலேஜ் அப்படின்னு போயிட்டோம்னா 50 to 55 ஷோராக வருது. கஸ்டமர் மைலேஜ் சொல்லியிருக்காங்க, அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ வீடியோ பார்த்துருந்த பிரதமர் தேங்க்யூ டு ஆல்.